வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று நவம்பர் மாதம் இரண்டாம் நாள் இன்றைக்கான தியான வசனம் ரெண்டு கொருந்தியர் அத்தியாயம் ஒன்பது இறை வசனம் ஒன்பது வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும் தாராள குணம் புனித லாரன்ஸ் புகழ்வாய்ந்த இரத்த சாட்சி இவர் திருத்தந்தை புனித இரண்டாம் சிக்ஸ்டனின் கீழ் இறை பணி செய்தார் இறுதியில் இவரை கைது செய்து நீதிபதிக்கு முன் நிறுத்தினார்கள் நீதிபதி மூன்று நாட்களுக்குள் ஆலயத்தின் உடைமைகளை ஒப்படைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் ஆனால் லாரன்ஸ் அவர்கள் உடைமைகளை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தார் அந்த ஏழைகளை கூட்டமாக சேர்த்து இவர்கள்தான் கோயிலின் உடைமைகள் என்று மன்னர் முன் நிறுத்தினார் சினம் அடைந்தான் மன்னன் புனிதரை பிடித்து இரும்பு கட்டிலில் படுக்க வைத்து அதன் அடியில் நெருப்பு மூட்டி கொன்றான் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டியவை இரண்டு ஒன்று ஏழைகளைப் பற்றிய சிந்தனை மற்றொன்று தாராள குணம் இந்த இரண்டும் புனித லாரன்ஸிடம் இருந்தது சிந்தனை வசனமும் இதை தான் நமக்கு கூறுகிறது பவுல் அடிகளாரைப் பொறுத்தவரையில் கொடுப்பது என்பது ஒரு இழப்பல்ல அது மிகுந்த ஆசிர்வாதங்களை கொண்டு வரும் நமக்குண்டானவற்றை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது ஏழை சகோதர சகோதரிகளின் குறைவுகள் நீக்கப்படுகின்றன இதன் மூலம் கடவுளுக்கு புகழ்ச்சி உண்டாகிறது நம் உதவியை பெற்றுக்கொண்டவர்கள் நம்மை நேசிக்கிறார்கள் காரல் மார்க்ஸ் சொன்னார் பசித்தவன் கண்ணிற்கு துண்டுதான் கடவுள் நம் பெற்றோர் மற்றும் மூதாதையர் மற்று காலங்களில் கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்தார்கள் நற்சேதையை பிரசங்கித்தார்கள் அதோடு நின்றுவிடவில்லை வயிற்றுப் பசியை போக்க கோதுமை மற்றும் பால் பவுடரையும் கொடுத்தார்கள் ஆனால் இன்று நாமும் நாம் சார்ந்திருக்கின்ற திருச்சபையும் ஏழைகளை மறந்து விடுகிறோம் கிடைக்கிற வருமானத்தை வங்கியில் போட்டு வைத்து பெருமை பெற்றுக் கொள்கிறோம் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று பிரசங்கித்த திருமுழுக்கினர் யோவானை பார்த்து ஜனங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர் அதற்கவர் இரண்டு அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றார் எளிய மக்களை குறித்த சிந்தனை கரிசனை எப்போதும் நம்மில் நிரம்பி இருக்கட்டும் நம் தாராள குணத்தை பார்த்து பரலோகம் மகிழட்டும் ஜபிப்போம் கருணைக் கடலே ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் தாராளமாய் உதவ எங்கள் சுருங்கிய இருதயத்தை விசாலமாக்கும் குறுகிய கரத்தை விரிவாக்கும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் இன்றைய தியானத்திற்கான கேள்வி மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று பிரசங்கித்தவர் யார் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ் எம் எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ நைன் செவன் நைன் சிக்ஸ்